மே மாதம் 12 தேதி இன்றைய இறை வார்த்தை யோவான் 15:16. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு அவை தோன்றிய காலத்திலிருந்து பல்வேறு பிரச்சனைகளை அது சந்தித்தது. குறிப்பாக 4ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க திரு அவையில் பல தவறான போதனைகள் உருவெடுத்தன, மக்களை குழப்பின. ஒவ்வொருவரும் தங்களுக்கு மனதில் பட்டதை போதிக்க ஆரம்பித்தார்கள். ஏரியனிசம், நெஸ்டோரியனிசம் என்று ஒரு சில தப்பறையான கொள்கைகள். திரு அவை அவற்றையெல்லாம் கண்டித்து சரியான பாதையில் இட்டு செல்ல அவ்வப்போது திருச்சங்கங்கள் கூடின. இவற்றுக்கெல்லாம் முதன்மையாக விளங்கியது கிபி 49ஆம் ஆண்டில் எருசலேமில் கூடிய முதல் திருச்சங்கம். அப்போது யாக்கோபு திருத்தூதர் எருசலேமின் ஆயராக இருந்திருக்கிறார். அவருடைய தலைமையிலும் மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பவுல், பர்னபாவும் போன்றவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அதிலே பேசி முடிவெடுத்தது என்னவென்றால், தூய ஆவியை பெறுவதற்கு அல்லது இயேசுவின் பெயரால் மீட்படைவதற்கு விருத்த சேதனம் என்ற சடங்கு அவசியம் இல்லை. இயேசுவின் பெயரில் நம்பிக்கை கொள்ளும் எவருக்கும் தூய ஆவியானவர் அருளப்படுகிறார் என்றார்கள். எனவே நற்செய்தியில் கூறுவதைப் போல, இயேசு நம்மை தேர்ந்தெடுக்கிறார், நாம் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். தேர்ந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? கனி தர வேண்டும், பலன் தர வேண்டும், நம்முடைய வாழ்வு பயன் மிக்கதாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் சில பேர் குழப்பவாதிகள் இருப்பார்கள். எப்போதும் ஏதாவது குழப்பிக்கொண்டே அந்த குழம்பைய குட்டையில மீன் பிடிக்குது என்று சொல்வார். அப்போ ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் அவருடைய பிழைப்பு. அப்படி செய்யாமல் தான் என்ற ஒரு உணர்விலே சுயநலத்தினால் உந்தப்பட்டு செய்யும் பொழுது அங்கே பிரச்சனைகள் தான் வரும். நான் மட்டுமல்ல, நம்மால் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும்? நான் பிறருக்காக இருக்கிறேன் என்ற ஒரு பரந்த எண்ணம் நமக்கு வரும்போது அங்கே நன்மை பிறக்கும். அங்கே வாழ்வில் இறைவன் விரும்புகின்ற கனிகளை நம்மால் கொடுக்க முடியும். அது பிறருடைய நல்வாழ்வுக்கு உதவியாக இருக்கும். நல்ல சீரிய சிந்தனை, கனிவான ஒரு செயல், இரக்கமுள்ள இதயம், இவை போன்ற கனிகளை நாம் சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். அது நம்முடைய வாழ்வையே இனிமையாக்கும், சுவையாக்கும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இன்று புனித பங்கராஸ் மறைசாட்சியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். அந்த புனிதருடைய பெயர் தாங்கியிருக்கிற அனைவருக்கும் சிறப்பான திருவிழா வாழ்த்துக்கள். புனித பங்கராஸ் நம் அனைவருக்காகவும் பரிந்து பேச வேண்டும் என்றும் இன்றைய நாளில் குறிப்பாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உம்மை தேர்ந்து கொள்ளவில்லை, நீங்கள்தான் எங்களை தேர்ந்து கொண்டீர்கள். எங்களுடைய திறமைகளை பார்த்து அல்ல, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற இறைவனாக நீர் இருக்கின்றீர். அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களை முழுமையாக அன்பு செய்கிற இறைவன் நீர். இதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எதிர்பார்க்கின்ற கனிகளை எங்களுடைய வாழ்வில் கொடுக்க எங்களுக்கு வேண்டிய நல்ல மனதை தந்தரணும். இன்றைய புனிதர் புனித பங்கராஸ் அவர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இறை ஆசிரியர்.